அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நமது இந்திய தேசத்தில், அதிலும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் நமது மக்களுக்கு மத்தியில் ஒரு சில சந்தேகங்கள் மற்றும் சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மதுரைக்கு பக்கத்தில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடந்தது. அங்கே 17ஆம் நூற்றாண்டு நாணயங்கள் மற்றும் 6ஆம் நூற்றாண்டின் சிரியா நாணயங்கள் கிடைத்ததாக தகவல் கிடைத்துள்ளது. அதாவது சிரியா நாணயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அரபு எழுத்துக்கள் பதிவுபட்டுள்ள நாணயம், அதாவது லா இலாஹ இல்லல்லா என்று அரபு எழுத்துக்கள் அந்த நாணயங்களில் பதிவு பெற்றுள்ளன. ஸோ இந்த நாணயங்களை பார்க்கும் பொழுது அரபுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வியாபார தொடர்பு உள்ளது என்பதை நாம் அறிய முடியும். அந்த விஷயத்தை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காண்போம். இந்தியாவிற்கும் அரபு தேசத்திற்கும் இடையேயான தொடர்பு என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் விரிவாக பார்க்க உள்ளோம். இந்தியாவில் இருந்து பல்வேறு பொருட்கள் அரபு தேசத்திற்கு வியாபார ரீதியாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒரு சில பொருட்களை இப்பொழுது நாம் காணலாம். இஞ்சி, தேங்காய், கற்பூரம், முத்து, பவளம், வெல்வெட்டு துணி, பட்டுத்துணி, சிந்தி துணி, சிந்தி கோழி, மூங்கில், இரும்பு பொருட்கள், மேலும் நறுமணப் பொருட்களில் முஷ்கு, ஊது, அம்பர் போன்ற நறுமணப் பொருட்களும் இந்தியாவிலிருந்து சவுதி தேசத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய நறுமணங்கள் பற்றி கேட்கப்பட்டது. அப்போது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், முஷ்க், அம்பர் போன்ற நறுமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்கள் இந்தியாவின் பொருட்களை பயன்படுத்தி உள்ளனர். நறுமணத்தில் ஊது, முஷ்க், மேலும் மிளகாய், கிராம்பு, இஞ்சி, இந்திய சிந்து பின்னப்பட்ட துணிகள் மற்றும் போர்க்காலத்தில் இந்திய வாள்கள் இது போன்ற இன்னும் நிறைய பொருட்களை உபயோகப்படுத்தியுள்ளனர். மேலும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதையில் அழகான முறையில் எழுதியிருக்கின்றார். அதன் தமிழாக்கம், இந்திய இரும்பை விட கூர்மையான மற்றும் அருமையான இரும்பு எங்கும் கிடையாது. இந்திய வாள் உங்களை போர்க்களத்தில் தோற்கடிக்க முடியாது என்பதாக. அதாவது இந்திய வாளை கொண்டு நீங்கள் போர்க்களத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்தியர்கள் இகாமா என்று சொல்லக்கூடிய தங்கும் அனுமதி பெற்றிருந்தார்கள். அரபு தேசத்தில் பல்வேறு சமுதாய மக்கள் மற்றும் கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அவர்களை அரபு தேச மக்கள் பல்வேறு பெயர்களை கொண்டு அழைத்து வந்தார்கள். உதாரணமாக தகாக்கரா, பயாசரா, அஹாமரா, அசாதரா என்ற பெயர்களை கொண்டு அழைத்தார்கள். ஆக இப்பொழுது நாம் இந்திய தேசத்திற்கும் அரபு தேசத்திற்கும் இடையேயான தொடர்பை அறிந்து கொள்ள முடியும். மேலும் ஆபுலா என்ற ஒரு இடத்தை ஹஜரத் உத்பா பின் ஹஸ்வான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு கைப்பற்றினார்கள், அதாவது வெற்றியடைந்தார்கள். இந்த வெற்றியை பற்றிய தகவலை ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் மூலமாக அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சில வாசகங்களை பற்றி இப்பொழுது நாம் கேட்போம். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், அவன் நமக்கு ஆபுலாவை வெற்றி பெறச் செய்தான். இந்த இடம் அம்மான், பஹ்ரைன், ஃபாரஸ், இந்துஸ்தான், சீனா ஆகிய இடங்களிலிருந்து கப்பல் படகு வந்து சேரக்கூடிய துறைமுகமாக ஆபுலா இருக்கின்றது. இந்தியாவின் பொருட்கள் யமன், ஷாம் அதாவது சிரியா, மக்கா, மதீனா போன்ற அரபு தேசங்களுக்கு இந்தியாவிலிருந்து மேலே குறிப்பிட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் விளங்கி கொள்ள முடியும் அரபு தேசத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் இடையேயான வியாபார ரீதியான தொடர்பை மிக லேசான முறையில் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதன் அடிப்படையில் சிவகங்கையில் கிடைக்கப்பட்டுள்ள நாணயங்கள் அரபு தேசத்திலிருந்து இந்திய மக்கள் கொண்டு வந்த நாணயங்களாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது. இதனுடைய விஷயங்களை முழுமையாக அல்லாஹ் ஒருவனை அறிந்தவன். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் சரியான இல்மை அறிவதற்கும் புரிவதற்கும் தோஃபிக் தந்தல்வானாக. மேலும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் நமது ஈமானை பலப்படுத்துவானாக.
இது போன்ற முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் அப்டேட் செய்யும் ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களிடம் வந்து சேரும். மேலும் இந்தியாவில் இஸ்லாம் எப்படி பரவியது, தப்லீக் ஜமாத் எப்படி வந்தது என்பதை பற்றிய விஷயங்களை அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.